பாலிவுட் நடிகர் சல்மான் கான் சமீபத்தில் உயிருக்கு ஆபத்தானதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான அச்சுறுத்தல் குறித்து 5 கோடி ரூபாய் பேரம் கூறி மும்பை போக்குவரத்து போலீசுக்கு மர்ம நபர்களால் ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 1998 நடந்த மான வேட்டையை மையமாக கொண்டு அவருக்கு எதிரான மாபியாவின் குற்றச்சாட்டுகளால் தொடங்கியுள்ளது. சல்மான்கான் 1998 ராஜஸ்தானில் அரிய வகை மானை வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்தடுத்து பிஷ்னோய் இனத்தினரால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. சமீபத்தில் மாஃபியா கும்பல் தலைவனான லாரன்ஸ் பிஷ்னோய் சல்மான்கானுக்கு எதிரான புதிய அச்சுறுத்தல்களை வெளியிட்டுள்ளார். சல்மான்கானின் வீட்டிற்கு எதிராக துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது. மேலும் மாஃபியாவின் வன்முறைகளால் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் தாபா சித்திக் கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்படுவதற்கு லாரன்ஸ் பிஷ்னோய் குழுவே காரணமாக கூறப்படுகிறது. தற்போது அவர் குஜராத்தில் சிறையில் இருந்தாலும் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் சல்மான்கானுக்கு கிடைக்கப்பட்ட கூடுதல் பாதுகாப்பு இவரது படப்பிடிப்புகளில் நிம்மதியுடன் பங்கேற்க முடியாமல் உருவாக்கியுள்ளது. மும்பை போக்குவரத்து காவல்துறைக்கு வந்த மெசேஜில் சல்மான்கான் உயிருடன் இருக்க வேண்டுமானால் 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், இல்லையெனில் அவரது நிலை மோசமடைந்துவிடும் என கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பாலிவுட் உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சல்மான்கானின் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை வெளிப்படுத்தியுள்ளது. பிரபல நடிகருக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் என்பது கேள்விக்குறியிடும். மும்பை போலீசாரின் நடவடிக்கைகள் இந்த சூழ்நிலையை விரிவாக கையாள வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றன. சல்மான்கான் பாதுகாப்பில் இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் அவரது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். இது திரைப்படத்துறையில் எதிர்கொள்ள வேண்டிய புதிய சவால்களை உணர்த்துகிறது.